This is Aishwarya. Welcome to Brain Not Channel. Body language, one of the way of communication, and ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட வார்த்தையால சொல்ல முடியாதத பாடி லாங்குவேஜ் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த பாடி லாங்குவேஜோடைய 10 சைன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், யூசிங் நேம் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ உங்கள் பேரை வந்து கான்வர்சேஷன் அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை ப்ரெசென்ட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்களை தடுத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட தான் சொல்கிறேன் அந் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் உங்கள் பேரை வந்து அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க பர்சனலாக உங்ககிட்ட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால தான் உங்கள் பேரையும் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன், ரிலாக்ஸிங் பாடி. உடம்பு வந்து இப்படி டயர்டாக இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி சாயறாங்களோ, இல்லை வந்து கழுத்து இப்படி பிடிக்கிறாங்க, இப்படி இப்படி ஆட்டுறாங்க, இல்லைனா பாடி வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி போதும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் அவங்களுக்கு அந்த கன்வர்சேஷன் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது தான் அவங்க அப்படி காமிக்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன், அபவுட் லைஃப். இப்போ வந்து ஒருத்தவங்க பொய் சொல்லும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வந்து ஐ கான்டாக்ட் வந்து பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்களாம், கை கண்ணையே பார்த்துட்டு இருப்பாங்களாம். கண்ணு பார்த்து பேசுறது ரொம்ப நல்ல விஷயந்தான், ஆனால் வந்து கொஞ்சம் கூட வந்து அசையாமல் அப்படி இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவங்க நேராக கண்ணே பார்த்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்னு ஷியோர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். டே மேக்கிங் ஷியோர் நீங்கள் பேசுறத வந்து அவங்க பேசுறத நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்ட்டு அவங்க வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய பாடி வந்து எந்த ஒரு மூமெண்ட்ஸும் இல்லாமல் அப்படியே நின்று அப்படியே கண்ணையே பார்த்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் மந்த், நாட் லாஃபிங் ஃபார் லாஃபிங் ஃபார் அன்ஃபனிஷ் ஜோக்ஸ். சும்மா ஒரு மொக்க ஜோக்குக்கெல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து லோன்லியாக டிப்ரெஸ்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மளுக்கே தெரியும் ஒரு மொக்க ஜோக்குன்னு, ஆனால் நம்ம சொல்லும் போது அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து டிப்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, என்ன சான்ஸ் கிடைக்கும் போது அவங்ககிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேளுங்க. அண்ட் ஃபிஃப்த் மந்த், லெஸ் ரெஸ்பான்ஸ். ரொம்ப உங்களுக்கு நீங்கள் பேசிகிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்து அவங்க அமைதியாக ரொம்பவே வந்து சரி அப்படின்னு நீங்கள் கேட்குற சொல்லிவிட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கன்வர்சேஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பெட்டர் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறதே நல்லது. அண்ட் சிக்ஸ்த் ஒன், க்ளவ் ஹேண்ட்ஷேக். நம்ம ஊரில் வந்து அதை நான் ஜாஸ்தி நம்ம இந்தியாவில் நம்ம வந்து நான் ஜாஸ்தி பார்த்தது கிடையாது, பட் வெஸ்டர்ன் சைட்ஸில் இது க்ளவ் ஹேண்ட்ஷேக் வந்து ரொம்ப அதிகமாக நான் பார்த்துருக்கேன், படத்தில் பார்த்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது ரெகுலராக எப்படி பண்ணுவோம், இப்படி ஹேண்ட்ஷேக் பண்ணுவோம் இல்லையா இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது, பட் அவங்க வந்து பெஸ்ட் வரைக்கும் இவ்வளோ தூரம் பிடிச்சி இப்படி ஹேண்ட்ஷேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து யூ கேன் ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது அவங்க காமிக்கிறாங்க நீ நம்பலாம், நான் ட்ரஸ்ட் வர்த்தி தான் அப்படின்னு காமிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் செவன்த் ஒன், டைரக்ஷன். ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசும்போது டைரெக்ஷனை பார்த்துக்கோங்க, அவங்க வந்து அவங்க காலோடைய டைரெக்ஷனை பாருங்கள். அவங்க உங்கள் ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் நேராக வந்து உங்களுடைய கால் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா தே ஆர் ஓகே வித் யூ. பட் இஃப் அவங்க வந்து டைரெக்ஷனை கால் வந்து மாற்றுறாங்க, அசைகிறாங்க, அவங்களுக்கு வந்து வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இல்லை ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கன்வர்சேஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அண்ட் எயித் மந்த், ஐப்ரோ ரைசிங். லைக் இப்போ வந்து இப்படி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும் போது ஒருத்தவங்க வந்து ஐப்ரோவை இப்படி ரைஸ் பண்ணுறாங்க இல்லை இப்படி ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் கன்வர்சேஷன் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது கண்டினியூ அப்படின்னு காமிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க வந்து உங்களுடைய கன்வர்சேஷனில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, நீங்கள் பேசுறதுல வந்து அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் பேசுறது இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்ருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் நைன்த் மந்த், நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம நின்று பேசிகிட்டே இருக்கோன்னா சிரிக்கும்போது யாரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம், நம்ம சிரிக்கும் போது யாரை நம்ம பார்க்குறோமோ அவங்க தான் அவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் அர்த்தம். சப்கான்ஷியஸாக நம்ம வந்து அந்த நம்ம என்ன தான் வந்து இவங்க எனக்கு க்ளோஸ் அவங்க எனக்கு க்ளோஸ்னாங்களோ நம்ம நம்மளுடைய மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும் நம்ம உண்மையாலுமே யார்கிட்ட அட்டாச்சாக இருக்கோம் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இந்த குரூப் ஆஃப் டிஸ்கஷனில் வந்து சிரிக்கும் போது யாரை ஃபஸ்ட்டு பார்க்குறோமோ அவங்கக்கிட்ட நம்ம அட்ராக்டடாக அவங்க நம்மளுக்கு க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னா அது பையன் பொண்ணு யார் வேணால் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ டென்த் மந்த் வந்து க்ளோசிங் த மவுத். ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசும்போது வந்து பேசிகிட்டே இருக்கும்போது வந்து அவங்க வாயை எப்படி மூடுறாங்க, இல்லை வந்து வாயை கவர் பண்ணிக்கிட்டு எதானா ஒன்று வச்சு வாயை கவர் பண்ணிகிட்டே இருக்காங்க, டிஸ்கஷனை அப்போ வித்தவுட் எனி ரீசன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க, பட் அவங்களுக்கு வந்து அது சொல்கிற விருப்பமோ இல்லை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாய் வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். யா தட்ஸ் இட், இதுதான் 10 சைன்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாடி லாங்குவேஜ் யாராவது அதிகமாக பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.